श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्त्रयी मुकुटदेशिकपादपद्मभृङ्गायमानवरदार्यदैकपात्रम् तत्सूक्तिलेशविभवात्तसमस्ततत्त्वम् भक्त्या भजामि परवादिभयङ्करार्यम् जीवनं जगतां जीयात् किमप्यपहतस्पृहम् स्वतन्त्रं सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयं महः सप्ततिरत्ர மாளிகையில ஏழாவது ஸ்லோகம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி சுவாமி தேசிகனுடைய விருதங்கள் திருநாமங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆச்சரியமான கல்யாண குணங்கள் அது ஆறாவது ஸ்லோகத்திலே ஜானந்து வினயோ பக்தி சம்பத்திர்வீதராகதா ஆரோக்கியம் எஸ்ய தஸ்யாஸ்மி தாசோ வேதாந்த சத்குரோஹோ அதை பார்த்தோம். அடுத்து ஏழாவது ஸ்லோகம் எட்டாவது ஸ்லோகம் இதுல அந்த சுவாமி தேசியனுடைய திருநாமங்கள் அதாவது பிரதங்கள் அதை பத்தி ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. யஸ்மின் அனன்ய சாமான்யா வேதாந்தாச்சாரியதா குரவ் யதா புருஷதா விஷ்ணவ் தஸ்மின் யஸ்த பரோஸ்மியகம். வேதாந்தாச்சாரியர் என்கிற ஒரு திருநாமமோ இல்ல பதவியோ, வேதாந்தாச்சாரியத்துவம் என்பது யாரிடம் மிக நன்றாக பொருந்தியிருக்கிறதோ, மற்றவர்களிடம் பொருந்தாமல் அவருக்கு மட்டுமே உரியதாக யாரிடம் பொருந்தியிருக்கிறதோ அவரிடம் நான் பர சமர்ப்பணம், என்னுடைய பரத்தை சமர்ப்பிக்கிறேன். யதா புருஷதா விஷ்ணு, எப்படியானால் புருஷன் என்று சொன்னால் விஷ்ணுதான், புருஷத்துவம் என்பது விஷ்ணுவில் மட்டும்தான் மிக நன்றாக பொருந்தியிருக்கிறது, மற்றவருக்கு பொருந்தாதோ. அந்த மாதிரி வேதாந்தாச்சாரியத்துவம் அப்படின்னு சொன்னால் அது சுவாமி தேசிகனிடம்தான் மிக நன்றாக பொருந்தி இருக்கும், மற்றவரிடம் பொருந்தி இருக்காது. அப்படிப்பட்ட ஆச்சாரியரை நான் சேவிக்கிறேன், அவரிடம் என்னுடைய பரத்தை ஒப்படைக்கிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது சுவாமி தேசிகன் வேதாந்தாச்சாரியர் அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருநாமம், அந்த திருநாமத்தை சுவாமி தேசிகனுக்கே கொடுத்துட்டார். அதனால சுவாமி தேசிகன் தான் வேதாந்தாச்சாரியன், வேதாந்தாச்சாரியன்கிறது தான் வேதாந்த தேசிகன் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் பார்த்தோம். ஆனா சில பேருக்கு என்ன சந்தேகம் கேட்டா, வேதாந்தாச்சாரியர் அப்படின்னா அதுவும் ஏதோ ஒரு பெயர், சாதாரண பெயர் நினைச்சுட்டு இருக்கா. இப்ப நிறைய பேரை ஸ்ரீ உவே அப்படின்னு சொல்ல முடியும், ஸ்ரீமது உபய வேதாந்தாச்சாரியன், எல்லாரையும் தான் வேதாந்தாச்சாரியன் சொல்லிட்டு இருக்கோம். ஆச்சாரியர்கள் யாரானாலுமே ஒரு ஆச்சாரியன் சேர்த்துதான் சொல்லுவார். அப்போ இவருக்கு என்ன தனியா தனிப்பட்டதா இது என்ன ரங்கநாதன் கொடுத்தான் அப்படின்னா, அதுக்கு இந்த ஸ்லோகத்துல அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். வேதாந்தாச்சாரியன்னு யார் வேணா பேர் வச்சுக்கலாம், இல்ல வேதாந்த ஆச்சாரியரா யார் வேணா கூட ஆகலாம். ஏன்னா வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனா தான் வேதாந்தாச்சாரியன், வேதாந்தம் காலக்ஷேபம் சொல்லி கொடுக்குற ஆச்சாரியரா இருந்தா நினைச்சுக்கோங்க, அவர் வேதாந்தாச்சாரியர். உபய வேதாந்தாச்சாரியர் அப்படின்னா ரெண்டு வேதாந்தமும் சொல்லி கொடுக்குறார். திருவாய்மொழி பகவத்விஷய வேதாந்தம் ஒண்ணு, சம்ஸ்கிருத வேதாந்தம் ஒண்ணு, ரெண்டு வேதாந்தத்துக்கும் ஆச்சாரியரா இருந்தா ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரியா அப்படி எல்லாம் சொல்றோம், இருக்கட்டும். ஆனால் அனன்யா தேசிகருக்கு பொருந்தி இருக்கிற மாதிரி யாருக்கும் பொருந்தி இருக்காது. அப்படி இருக்கு. அதாவது இத சம்ஸ்கிருத்துல வந்து சாஸ்திரத்துல பிரவிருத்தி நிமித்த பௌஷ்கல்யம்னு, அதாவது ஒரு பதத்தினுடைய அர்த்தம் பார்க்கும்போது அது யாருக்கிட்ட நன்னா நிறைய நிரம்பி இருக்கோ அவரை தான் அதுக்கு முக்கியமான அர்த்தம். மற்றவெல்லாம் சாதாரணமா, உதாரணமாக பிரம்ம சப்தார்த்த விசாரத்துல தான் இது சொல்லியிருக்கார். பிரம்மா அப்படின்னு சப்தம் இருக்கு, பிரம்மா பரபிரம்மா அப்படிங்கிறது அந்த பரமாத்மாவான பரமேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணுக்கு உபனிஷத் வச்ச திருநாமம் அது பிரம்மங்கிறது. பிரம்மனா என்ன அர்த்தம்னா உயர்ந்தவன் அர்த்தம், உயர்ந்தவன் உயர்த்துபவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்த்தா யார் உயர்ந்தவன் அப்படின்னா நிறைய பேர் உயர்ந்தவன் தான். எறும்பு கூட உயர்ந்தது தான், கொசு கூட உயர்ந்தது தான். கொசுவால பறக்க முடியும், நம்மளால பறக்க முடியாது.
எறும்புக்கு எத்தனையோ சாமர்த்தியம் இருக்கு. இப்போ உயர்ந்தவன் உயர் உயர்ந்து இருப்பவன் உயர்த்துபவன் அப்படின்லாம் சொன்னா இது யாருக்கு வேணா வரலாம். ஆனா அவன் என்ன சொல்றான் கேட்டா, வெறும் உயர்வு யாருக்கு வேணா வரலாம், ஆனா உயர் வர உயர்வு வரணும். அதான் இவனுக்கு மேல உயர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்ற அளவு உயர்ந்தவனா யார் இருக்கானோ அவன்தான் பிரம்மா. மற்ற பேர்லாம் வெறும் பிரம்மான்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். நீயும் பெரியவன் நானும் பெரியவன் என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா இவனுக்கு மேல உயர்வு இல்லைங்கிற மாதிரி உயர்வன், அதுதான் திருவாமியில உயர்வர உயர் நலம் அப்படின்னு சொல்றான் இல்லையோ, அந்த மாதிரி உயர்வு. அது யாருக்கிட்ட இருக்குன்னா பரமாத்மா நாராயணிட்ட இருக்கு, அவர் தான் பிரம்ம. மற்ற பேர்லாம் பிரம்மன்னு ஏதோ வெறும் சொல்லிக்கிறாளே தவிர உண்மையிலே இவர் தான் பிரம்ம. இன்னொரு உதாரணம் இந்த ஸ்லோகத்திலே இருக்க ஒரு உதாரணம், யதா புருஷதா விஷ்ணு புருஷன் அப்படின்னு இருக்கு. அது பகவான் விஷ்ணுவுக்கு திருநாமம், இது வேதத்துல வச்ச திருநாமம். புருஷ சூக்தம் அப்படின்னு விஷ்ணு குறிச்சு சூக்தம் இருக்கு. உத்தம புருஷஸ்தன்யா பகவத்கீதையில புருஷோத்தமன் அப்படின்னு பகவானுக்கு திருநாமம் இருக்கு. உத்தம புருஷன் புருஷோத்தமன், பொதுவா புருஷன் அப்படின்னா அது பகவானுடைய திருநாமம். ஆனா லோகத்துல புருஷன்ங்கிறது எவ்வளவு காமனா எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம். புருஷன்னா ஆண் அப்படிங்கிற அர்த்தத்துல ஸ்திரீ புருஷன் அப்படின்னு வச்சிருந்து, ஸ்திரீனா பெண் அப்படின்னும் புருஷன்னா ஆண் அப்படின்னும் இப்படி எல்லாம் லோகத்துல பிரயோகம் இருக்கு. இன்னும் சில இடத்துல பார்த்தான்னா புருஷர் அப்படின்னா கணவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட சில பேர் சொல்லிட்டு இருக்கான். இது சாஸ்திரத்துல இல்ல, ஆனா லோகத்துல சில பேர் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் சில இடத்துல சொன்னா இவன் புருஷன்டா அப்படின்னா அவன் கம்பீரமானவன் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கான். எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்காள் இருக்கட்டும், ஆனால் புருஷன் அப்படிங்கிற பதத்துக்கு சாட்சாத் அர்த்தமாக முக்கிய அர்த்தமாக இருக்கிறவன் எம்பெருமான் நாராயணன் தான். அதனாலதான் அவனுக்கு புருஷ சூக்தன் பெயர். அவனுடைய சூக்தத்துக்கு தத் புருஷஸ்ய புருஷத்வம் சஹஸ்ர சீருஷா புருஷா வேதம் சொல்றது இந்த விஷயத்த. புருஷன்னு சொன்னான்னா யார் முதல்ல அனாதி காலமா இருக்கானோ அவன் தான் புருஷன். அப்படி பார்த்தானா பிரளய காலத்துல எல்லாரும் அழிஞ்சு போகும்போது பகவான் ஒருத்தன் தான் இருக்கான், அப்ப அவனைதான் புருஷன்னு சொல்லணும் அப்படின்னு வியாக்கியானம் வேற பண்றது. இந்த புருஷங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு, ஆனா என்ன அர்த்தம் எடுத்தாலுமே பரபிரம்மா பரமாத்மா நாராயணனுக்கு தான் வரும். அது மற்ற பேருக்கெல்லாம் பிரயோகம் உபச்சார பிரயோகம் வேறு ஏதோ சொல்லிக்கிறா அவ்வளவுதான், ஆனா உண்மையில இவன் ஒருத்தன் தான் புருஷன். அந்த மாதிரியாக பிரம்மா அப்படிங்கிறது எப்படி பகவான் நாராயண மட்டும்தான் குறிக்குமோ, ஏன்னா அவன் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறபடினால, அமை புருஷ அப்படிங்கிற வாக்கானது எப்படி பகவான் நாராயண மட்டும்தான் குறிக்குமோ, அந்த மாதிரி வேதாந்த ஆச்சாரியர் அப்படிங்கிற வாக்கானது சுவாமி தேசிகன் மட்டும்தான் குறிக்கும். அப்புறம் நானும் தான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னா அது வேணா சொல்லிக்கலாம், ஆனா முக்கியமான அர்த்தம் அது. மற்ற இடத்தெல்லாம் உபச்சார பிரயோகம்னு பேர், ஏதோ உபச்சாரத்தினாலே சில பிரயோகம் சொல்றது உண்டு, ஓரளவு இருக்கிறபடினால சரி அவரையும் வேணா சொல்றது உண்டு. இவரும் தான் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் என்ன பண்ணீர் அப்படின்னு கேட்டேன், நானும் தான் ஒரு தடவை சிவாஷிய காலக்ஷேபம் சொன்னேன் அப்படின்னா ஒரு தடவை சிவாஷிய காலக்ஷேபம் சொல்லிட்டு அப்போ வேதாந்த ஆச்சாரியர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் சுவாமி தேசிகனுக்கு ரங்கநாதன் வேதாந்த ஆச்சாரியன் கொடுத்தது தன்னுடைய திருநாமத்தை அப்படியே கொடுத்து இவர் சொல்றதுதான் சிவாஷியத்துக்கு அர்த்தம் ஆக்கி சுவாமி தேசிகன் ஏகப்பட்ட தடவை சிவாஷிய காலக்ஷேபம் சொல்லி அதிகன சாராவளி சிவாஷியத்துக்கே வியாக்கியானம், அப்புறம் சிவாஷியத்துக்கு பின்னிணைப்பாக அதிகன சாராவளி சத்ததூஷணி முதலான கிரந்தங்கள்லாம் அநேகம் அநேகம் பண்ணி அவர் மாதிரி வேதாந்த ஆச்சாரியர் யாராவது ஆக முடியுமா என்ன? அது வெள்ள வரும் சொல்லிக்கலாம், அதெல்லாம் உபசார பிரயோகத்துல வருமே தவிர முக்கிய பிரயோகத்துல வராதுன்னு சொல்லுவா. முக்கிய பிரயோகம்னா சரியான அர்த்தத்துல புரிந்தி வராது, ஏதோ அறகுறையா அதை சொல்லலாம் அவ்வளவுதான். அந்த மாதிரி ரீதியில இந்த வேதாந்த ஆச்சாரியத்துவம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, வேதாந்தத்துக்கு ஆச்சாரியரா இருக்காருங்கிறது இவர்கிட்ட தானே இருக்கும், வேற யார்ட்டையும் இருக்காதே. அப்படிப்பட்டவர் வேதாந்த ஆச்சாரியன் வேதாந்தேசன், அவர்கிட்ட நான் என்னுடைய பரத்தை ஒப்படைச்சிருக்கேன். அதாவது என்ன அவர் ரட்சிச்சுன்னு இருக்கார், எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த என்ன அவர் ரட்சிச்சுன்னு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். எஸ்மின் அனன்ய சாமான்யா வேதாந்த ஆச்சாரியதா குரவ், அனன்ய சாமான்யா பொதுவா சாமான்யமா இல்லாமல் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு வேதாந்த ஆச்சாரியத்துவம்
அப்படிங்கறது வேற யார்கிட்டயுமே கிடையாது. ஏன்னா அந்த அளவு புஷ்கலமா இருக்கும்னு அர்த்தம். வேதாந்த ஆச்சாரியன்னா இவர் தான், மற்றவெல்லாம் இது வரும் சொல்லிக்கிறாங்கிற மாதிரி இருக்கும். யதா புருஷதா விஷ்ணு, எப்படி ஆனா விஷ்ணு தான் புருஷன்னு சொல்றாளோ அந்த மாதிரியா. தஸ்மின் நியஸ்தபரோஸ்மியம், அந்த வேதாந்த தேசிய இடத்தில் நான் என்னுடைய பரத்தை சமர்ப்பிச்சிருக்கேன், சரணாகிதி பண்றேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அடுத்த ஸ்லோகம், சர்வதந்திர சுதந்திரத்வாத் சாஸ்திர தீப பிரதானதஹ ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதோசௌ சாட்சாத் வேதாந்த தேசிகஹ. அடுத்து சர்வதந்திர சுதந்திர அப்படின்னு ஒரு பிரதம் சுவாமிக்கு உண்டு. அதை வச்சு பார்க்கும்போது சாட்சாத் திருவேங்கடமுடையானே தான் அவதாரம் பண்ணியிருக்கார். சர்வதந்திர சுதந்திரன்னு யாரையும் சொல்லிட முடியாது. வேதாந்த ஆச்சாரியங்கிற மாதிரி தான் சர்வதந்திர சுதந்திரன் கருதம். ரெண்டே பேர் தான் வேதாந்தாச்சாரியர், ஒன்னு பெருமாள், ரெண்டாவது சுவாமி தேசிகன், மூணாவது யாரும் கிடையாது. சொல்றதெல்லாம் உபச்சார வாக்குல சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவு உபச்சார வாக்குல இந்திரன் சந்திரன் எல்லாம் சொல்றது இல்லையா, அந்த மாதிரி சொல்றேன். அதே மாதிரிதான் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பார்த்தா ரெண்டே பேர் தான் மறுபடியும், ஒன்னு பெருமாளும் பிராட்டியும், ரெண்டு வேதாந்த தேசிகர். வேற யாரையும் சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்ல முடியாது. சர்வதந்திர சுதந்திரர், எல்லா தந்திரங்களும் எல்லா சாஸ்திரங்களும் சுவாதீனமாக வச்சுட்டு இருக்கிறோம். இவர் அந்த சாஸ்திரங்களை என்ன வேணா பண்ணலாம், அந்த அளவு சுவாதீனமாக வச்சுட்டு இருக்கிறவர். இது பெருமாளுக்கு உண்டு, ஏன்னா பெருமாள் தான் லோகத்துல எல்லா சாஸ்திரங்களையுமே பிரவர்த்தனம் பண்ணதே. சாட்சாத்தாவோ இல்ல பரம்பரையாவோ வேற யாராவது கொண்டு அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் லோகத்துல ஆரம்பிச்சு வச்சதே பெருமாள் தான். அதனால சர்வ தந்திரத்தையும் சுவாதீனமா வச்சுட்டு இருக்கிறவர் ஒண்ணு பெருமாள் தாயா, ஏன்னா அவாதான் லோகத்துல சாஸ்திரத்தை பிரவர்த்தனமே பண்றது. ரெண்டாவது தேசிகன், ஏன்னா இவரால எந்த சாஸ்திரத்தை என்னவும் பண்ண முடியும், அந்த அளவு இவருக்கு ஞான வைசத்தியம் உண்டு. இவருக்கு தெரியாத சாஸ்திரமே கிடையாது, அந்த அளவு தெரியாது மாத்திரமில்ல அதை சுவாதீனமா வச்சுட்டு இருக்காரு. இவர் என்ன வேணா பண்ணலாம் அதுல, அந்த அளவு சுவாதீனமா வச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த சர்வதந்திர சுதந்திரத்துவம் அப்படிங்கிறது இவருக்கு மட்டும்தான், வேதாந்தாச்சாரியத்துவம் மாதிரி தான். வேதாந்தாச்சாரியத்துவம் பெருமாளுக்கு இவருக்கு மட்டும்தான், அந்த மாதிரிதான் சர்வதந்திர சுதந்திரத்துவம் பெருமாளுக்கும் இவருக்கும் மட்டும்தான். பெருமாளுக்கும் சொல்லிச்சு, பிராட்டியாரையும் சேர்த்துக்கலாம், சேர்த்துந்து இவருக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட சர்வதந்திர சுதந்திரராக இவர் இருக்கார் சுவாமி தேசிகன். வெறும் விருதம் மாத்திரம் இல்ல, சகல தந்தத்தையும் உள்ள புகுந்து அதனுடைய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, இவர் அந்த சாட்சாத் பெருமாள் தான். பெருமாள் தான் சர்வதந்திர சுதந்திரர், இவர் தான் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னா வேற யாருமே கிடையாது அப்படின்னா, அப்ப அவரே தான் இவர், அவருடைய அவதாரம் தான் இவர். அப்படி வச்சு பார்த்தோம்னா அந்த பெருமாள் ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதோசௌ, திருவேங்கடமலையில இருக்க திருவேங்கடமுடையான் பெருமாள் இருக்காரு, அவர் தான் சாட்சாத் வேதாந்த தேசிகா, அவர் தான் சாட்சாத வேதாந்த தேசிக. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இந்த ஒண்ணுதாங்கிறதுக்கு ரெண்டு காரணம், ஒன்னு சர்வதந்திர சுதந்திரத்வாத், ரெண்டாவது சாஸ்திர தீப பிரதானதஹ. திருவேங்கடமுடையான் சாட்சாத் பரமாத்மா சீமன் நாராயணன், அவன் சர்வதந்திரத்தையும் சுவாதீனமா வச்சுட்டு இருக்கார். அப்படின்னா அவரை தான் எந்த தந்திரங்களை எப்பப்போ வெளியிடணும் எப்பப்போ வெளியிட வேண்டாம் எல்லாத்தையும் லோகத்துல பண்ணிட்டு இருக்கார். சுவாமி தேசிகனும் சர்வதந்திர சுதந்திரனா இருக்கார். ரெண்டாவது விஷயம், சாஸ்திர தீப பிரதானதாக, சாஸ்திரம் அப்படிங்கிற தீபத்தை கொடுக்கற, அதாவது பகவான் லோகத்தை சிருஷ்டிச்ச உடனே என்ன பண்ணார் கேட்டானா, வேதத்தை கொடுத்தார். முதல் காரியம் அதுதான், சாஸ்திரம், வேதம்ங்கிற சாஸ்திரத்தை கொடுக்கிறார். அதை வச்சுட்டு நீங்க நல்லது கெட்டது புரிஞ்சுட்டு அதை செய்யுங்கோங்கிறதுக்காக அதை கொடுக்கிறார். இப்ப சாஸ்திரங்கிற தீபத்தை கொடுத்திருக்கார் பெருமாள். சுவாமி தேசிக்கணும் அப்படிதான், அவரும் சர்வதந்திர சுதந்திரர், அவரும் சாஸ்திரங்கிற தீபத்தை கொடுத்திருக்கார். ஏன்னா சுவாமி தேசிகந்தானே நமக்கு ரகசிய கிரந்தங்கள், அப்புறம் வந்து வேதாந்த கிரந்தங்கள் இதெல்லாம் கொடுத்தது சுவாமி தேசியம் தானே. அனுஷ்டான கிரந்தங்கள் எல்லாமே தேசியம் போட்ட பிச்சை மாதிரி தான் இப்போ, வேற கிடையாது. அப்போ தேசிகன் தான் ஞானத்தை கொடுக்கற, தேசிகன் தான் அந்த சாஸ்திரம் அப்படிங்கிற தீபத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயம்,
ஒன்னு சர்வதந்திர சுதந்திரத்துவம், ரெண்டாவது சாஸ்திர தீப பிரதானம். சாஸ்திரங்கிற தீபத்தை முதல்ல அந்த வேதத்தை பெருமாள் தானே வெளியிட்டார், அதனால்தான் அது வருது. அப்ப சாஸ்திரங்கிற தீபத்தை கொடுத்தாலும் ரெண்டு இருக்கு, இது ரெண்டுமே திருவேங்கடமுடையான் பெருமாள் கிட்ட இருக்கு, அது இப்போ வேதாந்த தேசியன் கிட்ட இருக்கு. அது வச்சு பார்த்தா அவர் தான் இவர், திருவேங்கடமுடையான் தான் சாட்சாத் வேதாந்த தேசியனா வந்திருக்காருங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கலாம். சர்வதந்திர சுதந்திரத்வாத்து சாஸ்திர தீப பிரதானதா ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதோசௌ சாட்சாத் வேதாந்த தேசிகா. அசௌ இந்த ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதா திருமலை அப்பந்தான் சாட்சாத்தா வேதாந்த தேசிகனா வந்து பிறந்திருக்கார், வந்து அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரிகிறது. இல்லாட்டா மனுஷனு போய் சர்வதந்திர சுதந்திரம்னா சொல்ல முடியுமா? எந்த மனுஷனாவது சர்வதந்திரத்தையும் சாதனை வச்சுக்க முடியுமா? இல்ல இந்த அளவு சாஸ்திர தீபத்தை யாராலே கொடுக்க முடியுமா? சாட்சாத் பெருமாளுடைய அவதாரம் தான். அதுல இருந்தே என்னன்னா தெரியுது. ஆக வேதாந்தாச்சாரியத்துவங்கிறதும் சர்வதந்திர சுதந்திரத்துவங்கிறதும் மற்ற யாருக்கும் உரிமையை கொண்டாட முடியாது. தேசிகனுடைய திருநாமங்கள் இதெல்லாம், இது ரெண்டும் குறிப்பாக. அடுத்த ஸ்லோகம், ஆவிர்பூதிஹ யஸ்ய வம்சாதனர்காத் வைஸ்வாமித்ராத் விஷ்ணு கண்டாம்சகஸ்ய ஸ்ரீமான் சோயம் சர்வதந்திர ஸ்வதந்திரஹ வக்தா வியாக்யா சார்வபௌமோ விபாதி. இப்படி சுவாமி தேசியனுடைய பிரதங்கள் ஆச்சரியமாக இருக்கிறத பார்க்கிறோம். நம்ம பிரதம்னு சொல்றதா திருநாமம்னு சொல்றதா தெரியலன்னு அன்றைக்கே சொன்னேன். இதுல சாட்சாத்தா யாரோ யாருக்கோ ஏதோ நம்ம இப்ப கொடுக்குற பிரதம் மாதிரி கிடையாது. அதெல்லாம் தேசியனுக்கு மட்டும் பொருந்தும்படியான திருநாமங்கள். அப்ப அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுக்கு இப்போ இந்த பிரித்திவாதி பயங்கர அண்ணன் சுவாமி இவர் ஒரு பிரதம் கொடுக்குற, அதாவது இவரை பொறுத்தவரை இவர் தேசிகனை எப்படி விசேஷமா அனுபவிச்சிருக்காருன்னா, ஒரு பக்கம் பார்த்தா வேதாந்த ஆச்சாரியர், இன்னொரு பக்கம் பார்த்தா சர்வதந்திர சுதந்திரர், இப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்காரு. அது இருக்கட்டும், வேற இவர் ஒரு பிரதம் அழகா கொடுக்கிறார். வியாக்கியா சார்வபௌமஹா, வியாக்கியான சார்வபௌமர் அப்படின்னுட்டார். வியாக்கியா சக்கரவர்த்தி அப்படிங்கிற மாதிரி வியாக்கியான சார்வபௌமர், வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருநாமம், அவருக்கு பிரதம், பிரசித்தமான திருநாமம் சம்பிரதாயத்துல. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீ 4000 தீப பிரபந்தத்தை பூர்த்தியா வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திருவாய்மொழி மட்டும் இல்லாமல் 4000 வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏதோ ஒன்னு ரெண்டு தான் இப்ப கிடைக்கல, மற்றபடி எல்லாத்தையும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அந்த வியாக்கியானம் ரொம்ப ரசமா இருக்கு. அப்படின்னாலே நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கார், அதை ரொம்ப நன்னா ரசமா சாதிச்சிருக்கார், அதனால வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பார்த்தானா சுவாமி தேசிகன் வந்து வியாக்கியா சார்வபௌமஹா, வியாக்கியான சார்வபௌமர், சக்கரவர்த்தி மாதிரி தான் சார்வபௌமர். ஏன்னு கேட்டான்னா சர்வதந்திர சுதந்திரா இருக்கவர், இவர் வியாக்கியானம் பண்ணா எப்படி இருக்கும்? மற்ற பேர் வியாக்கியானம் பண்றதுக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ? எல்லா தந்திரமும் தெரிஞ்சவர், எல்லா தந்திரத்தையும் சுவாதீனமா, எல்லா சாஸ்திரத்தையும் சுவாதீனமா வச்சுன்னு இருக்கிறவர், அவர் வியாக்கியானம் பண்ணா எத்தனை சிரேஷ்டமா இருக்கும்? அப்ப சுவாமி தேசிகன் பண்ண வியாக்கியானங்கள் பார்த்தா அதுவும் அநேகம் அநேகம். குறிப்பாக பகவத் ராமானுஜர் அருளின கிரந்தங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கார். பகவத் ராமானுஜர் வந்து ஸ்ரீபாஷ்யம் அருளினார், அதுக்கு வியாக்கியானம். அதுக்கப்புறம் வந்து கத்தியத்திரையும் மூணு கத்தியம் ஸ்தோத்திரம் அருளினார், அந்த மூணுத்துக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் நித்தியம்னு அனுஷ்டான கிரந்தம் பண்ணார், அதுக்கும் வியாக்கியானம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். அந்த வியாக்கியானத்துல ஆரம்பம் மட்டும்தான் கிடைக்கிறது, பூர்த்தியாக கிடைக்கல. இப்போ கீதா பாஷ்யம் சாதிச்சார், அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இப்படி பார்த்தானா பாஷ்யக்கார கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார் எல்லாத்துக்கும், நித்தியம் கீதா பாஷ்யம். அடுத்து ஆளவந்தார், ஆளவந்தார் ரெண்டு ஸ்தோத்திரம் சாதிச்சார், சதுஸ்லோகின்னு ஒண்ணு ஆளவந்தார் ஸ்தோத்திரம் ஒண்ணு, இது ரெண்டுத்துக்கும் சுவாமி தேசியம் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகம்னு முக்கியம் சார், அதுக்கு சுவாமி தேசியம் கீதார்த்த சங்கிரக தாத்பரிய கீதார்த்த சங்கிரக ரக்ஷான்னு ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். மற்ற ஆளவந்தாருடைய கிரந்தங்களுக்கு வியாக்கியானம், இப்படி பார்த்தா சுவாமி தேசிகன் எத்தனை இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சுவாமி தேசிகன் தானே பண்ண கிரந்தத்துக்கு தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுது உண்டு.
தத்துவம் உத்தாகலாபத்துக்கு வியாக்கியானம் சர்வார்த்த சித்தி தேசிகனே பண்ணது, ரெண்டுமே அவரே பண்ணார். அந்த மாதிரி ரகசிய ரத்னாவளின்னு ஒண்ணு, அதுக்கு வியாக்கியானம் ரகசிய ரத்னாவளி ஹிருதயம், அதுவும் தேசிகனே பண்ணது, ரெண்டுமே தேசிகன் பண்ணது சில்லற ரகசிய கிரந்தத்துல. அது மாத்திரம் இல்லாமல் வியாக்கியா சார்வபௌமகனா எத்தனை ரசமாக வியாக்கியானம் சாதிச்சிருக்க அங்கங்க, அதெல்லாமும் நாம் அனுபவிக்க முடியாது. அப்ப பூர்வாச்சாரிய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணி அந்த வியாக்கியானத்தையும் ரசமாக பண்ணி சாஸ்திர கிரந்தங்கள் ஸ்தோத்திர கிரந்தங்கள் இதுக்கெல்லாமே வியாக்கியானம் சாதிச்சவர் சுவாமி தேசிகனான. அப்படின்னாலே வியாக்கியா சார்வபௌமகா அப்படின்னார். ஸ்ரீமான் சோயம் சர்வதந்திர ஸ்வதந்திர வக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாதி. நல்ல வக்தா, வக்தானா காலக்ஷேபம் சாதிப்பவர். சாதிப்பது மாத்திரம் இல்லாமல் வியாக்கியா சார்வபௌமம், வியாக்கியான வியாக்கியானம் எழுதுறவன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, காலக்ஷேபத்திலே அதை பத்தி வியாக்கியானம் சாதிக்கிறார் இல்லையா, அதை விளக்கி சொல்றார் இல்லையா, அதனாலேயும் வியாக்கியா சார்வபௌமம். சுவாமி தேசியன் சொல்ற மாதிரி காலக்ஷேபம் யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வியாக்கியான சார்வபௌமராக சுவாமி தேசியன் இருக்கார். அதுக்கு முக்கிய காரணம் இவர் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு ஒண்ணு, எல்லா தந்திரமும் இவருக்கு அதீனமா இருக்கு, அதனால இவர் ஆச்சரியமா வியாக்கியானம் சாதிச்சார். அந்த சர்வதந்திர சுதந்திரர் அப்படிங்கிறது கூட மூலம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா இவர் விஸ்வாமித்ர கோத்திரத்துல வந்தவர் அப்படின்னு. ஆவிர்பூதி எஸ்ய வம்சாத் அனர்காத், யாருக்கு அனர்கமான வம்சம், அனர்கன்னா விலை மதிக்க முடியாதான்னு அர்த்தம், அதிக மதிப்புள்ள ஒரு வம்சம். என்ன வம்சம்னா வைஸ்வாமித்ராது, வைஸ்வாமித்ர வம்சம் விஸ்வாமித்ரம், அதுல தேசிகன் ஆவிர்வாவம் பண்ணார். அப்ப அந்த வம்சத்துக்கே பெருமை, அந்த வம்சத்தினால இவருக்கு பெருமை, இவரால வம்சத்துக்கு பெருமை. ஆவிர்பூதி எஸ்ய வம்சாத் அனர்காத் வைஸ்வாமித்ராத் விஷ்ணு கண்டாம் சகசியா, விஷ்ணு கண்டையினுடைய அம்சமாக அவதாரம், வைஸ்வாமித்ர கோத்திரத்துல அவதாரம், அதனால இப்படி அவதாரமே விசேஷமா இருக்கு. ஆவிர்பூதின்னு போடுற பாருங்க, ஆவிர்பாவம் பிறந்தார்னு சொல்ல முடியாது, ஆவிர்பாவம் பண்ணார் அப்படின்னு இருக்கிறார். ஸ்ரீமான் சோயம் சர்வதந்திர ஸ்வதந்திர வக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாதி. அப்படிப்பட்டவர் ஸ்ரீமானாக, ஸ்ரீமான்னா வேதா வேதாந்தங்களுக்கெல்லாம் அர்த்தம் சாதிக்கிறவன் அர்த்தம், அதான் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்றது இல்லை. ஸ்ரீனா வேத வேதாந்தங்களுக்குலாம் ஸ்ரீன்னு பேர். ஆச்சாரியெல்லாம் ஸ்ரீமதேன்னு சொல்ற மூலியம், ஸ்ரீமதே அப்படின்னா ஸ்ரீமானானவருக்குன்னு அர்த்தம், ஸ்ரீமான் அப்படின்னா வேத வேதாந்த அர்த்தங்கள் கைவரப்பெற்றவர் அப்படின்னா. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் ஸ்ரீமான் சோயம் சர்வதந்திர சுதந்திர வக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாதி. அப்போ எல்லா தந்திரங்களையும் சொல்றவராக வியாக்கியான சார்வபௌமராக சுவாமி தேசிகன் விபாதி பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இத்தனை வியாக்கியானங்கள் பண்ணபடினாலையும் இத்தனை காலக்ஷேபங்கள்லாம் சொன்னபடியினாலும் அதுக்குதான் வைஸ்வாமித்ர வம்சம் அப்படின்னு ஒண்ணு சொன்னதுல ஒரு தாத்பரியம் இருக்கு. விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார்னு கேட்டா அவருக்கு சுவாதீனமா எல்லாத்தையுமே சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னு இருந்தது. ஒரு சமயம் திரிசங்கு சொர்க்கத்தையே சிருஷ்டிச்சார், திரிசங்குக்காக ஒரு லோகம், அந்த லோகத்தை சிருஷ்டிச்சதே விஸ்வாமித்திரர் தான், அவரே சிருஷ்டிச்சுட்டார். அந்த மாதிரி தேவர்களுக்கெல்லாம் வேறுனா கூட சிருஷ்டிச்சு தருவார், அவரால் முடியும். விஸ்வாமித்திரர் இருந்தார், அவர் சொல்றார் இந்திரனை கூட நான் சிருஷ்டிப்பேங்கிறார். அந்யமிந்திரம் கரிஷ்யாமி, அந்த இந்திரன் கூட நான் வேற ஒரு இந்திரன் நான் சிருஷ்டிக்கிறேன், அவன் தேவேந்திரன் தேவலோகத்துக்கு இந்திரனா அவனும் இருக்கட்டும் அப்படின்லாம் ஆரம்பிச்சார். அப்புறம் தேவர்கள் தான் வேண்டாம் சிருஷ்டிச்சதெல்லாம் போறோம்னு சொன்ன அப்புறம் தான் நிந்தார். அப்ப விஸ்வாமித்திரர் அப்படிப்பட்ட பெருமை உடையவர், பகவான் எப்படி லோகத்தை சிருஷ்டிக்கிறானோ அந்த மாதிரி லோகத்தையும் சிருஷ்டிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் காண்பிச்சவர். அவருடைய கோத்திரத்துல சுவாமி தேசிகன் வந்தபடினாலதான் அப்ப விசேஷமாக இவருக்கும் பல வைபவங்கள் இருக்கு. இவரும் இத்தனை வக்தா இத்தனை வியாக்கியான சார்வபௌமங்கள்லாம் பண்றாருன்னா
அதுக்கு காரணம் விஸ்வாமித்திரருடைய ஒரு வம்சம் அப்படிங்கிறது. அப்ப அந்த ஜீன்ல வரும் மொழியும் அவருடைய அம்சங்கள்லாம் வரும் மொழி, அவருடைய வம்சத்துல வந்து அவருடைய அம்சங்கள்லாம் வரும். அந்நேந்திரகம் புவனம் அந்நதனிந்திரகம் வா கர்த்தும் க்ஷமே கவிர பூத்து அயமன்பவாயே. இந்த விஷயத்தை சுவாமி தேசிகனே சொல்றார், சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகத்துல சொல்றார். இந்த சங்கல்ப சூரியோதயம் நாடகத்தை பண்ண இந்த கவி இருக்காரு, அவர் விஸ்வாமித்திர வம்சத்துல வந்தவர். விஸ்வாமித்திர அந்நேந்திரகம் வேற இந்திரன் சிருஷ்டிக்கிறேன்னார். புவனம் அந்நதன் இந்திரகம் வா, இல்ல இந்திரன் இல்லாம ஒரு லோகத்தை சிருஷ்டிக்கிறேன், இல்ல இருக்கிற இந்திரன் இல்லாத போனாலும் பண்றேன். கர்த்தும் க்ஷமே கவிர பூத் அயம் அன்பவாயே, அப்படிலாம் செய்ய சாமர்த்தியம் உள்ள விஸ்வாமித்திரருடைய வம்சத்துல வந்த கவி இந்த சங்கல்ப சூரியோதய கவி. அதனால அந்த கவியை பத்தி சொல்ற தேசிகனே தன்னை பத்தி சொல்லிக்கிறார் அங்க. ஆக யார் அந்த விஸ்வாமித்திர கோத்திரத்துல பிறந்தாரோ, விஸ்வாமித்திரருக்கு சமமான பிரபாவத்தோட இருக்காரோ, அவர் விஸ்வாமித்திர பல பல லோகங்களை சிருஷ்டிக்கிறேன்னு ஆரம்பிச்ச மாதிரி பல பல அர்த்தங்களை சிருஷ்டிப்பவராக நல்ல வியாக்கியா சாரூபவராக அவர் பிரகாசிக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆவிர்பூதிர் யஸ்ய வம்சாத் அனர்காத் வைஸ்வாமித்ராத் விஷ்ணு கண்டாம்சகஸ்ய. முக்கியமான விஷயம், விஷ்ணு கண்டாவனுடைய அம்சமாக அவதார், பகவானுடைய திருமணிகள் கண்டாவனுடைய அம்சம் கலந்திருக்கான். சீமான்சோயம் சர்வதந்திரஸ்வதந்திர வக்தா வியாக்கியா சார்வபௌமோ விபாதி பாத்ரபதமாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கடமகீத்ரபதி தீர்த்ததினபூதே பிராதுரபவத் ஜகதி தைத்தியரிபுகண்டா ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா. பிரசித்தமான ஸ்லோகம், நம்ம அனுசந்தானத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை பத்தி சொல்றக்க, இம்மே வர ஸ்லோகங்கள்ல அவதாரம் பத்தி வரப்போறது. சுவாமி தேசிகனுடைய அவதாரம் எத்தனை விசேஷமா நடந்ததுங்கிற விஷயம் எல்லாம் வரப்போறது. அதுக்குதான் போன ஸ்லோகத்திலே ஆரம்பிச்சுட்டார். ஆவிர்பூதி எஸ்ய வம்சாத் அனர்ஹாத், விஸ்வாமித்திரருடைய வம்சத்துல அவதாரம் அப்படிங்கிறத போன இதிலேயே சொல்லிட்டார். இப்ப சுவாமி தேசிகனுடைய அவதார தினங்கள் அதை பார்க்கணும். முதல்ல பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே. பாத்ரபத மாசம் புரட்டாசி மாசம், அந்த மாசத்துல விஷ்ணு விமலர்க்ஷே விஷ்ணுவனுடைய நட்சத்திரம். விமலம்னா சுத்தமான அர்த்தம், நட்சத்திரங்கள்லயே ரொம்ப ரொம்ப சுத்தமானது, கிரேட் எதுனா திருவோணம் தான், அதுதான் விஷ்ணுவனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல அவதாரங்கள் பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கடபகீத்ரபதி தீர்த்த தினபூதே. திருவேங்கட பெருமான் திருவேங்கடமுடையான் அவருடைய தீர்த்த தினத்துல, தீர்த்தவாரி தினத்துல அவதார். திருவோணத்தனைக்கு தீர்த்தவாரி வருவாங்க, அந்த தினத்துல சுவாமி தேசிகனுடைய அவதாரம். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை பத்தி நான் சொல்லிட்டு வர்றேன். அதுல அந்த நாளை அழகா குறிப்பிட்டு சொல்றேன். பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தின பூதே. ஆச்சரியமான அந்த தீர்த்த தினத்திலே புரட்டாசி திருவோணத்திலே சுவாமி தேசிகன் அவதாரம். பிராதுரபவத் பிராதுர்பாவம் பண்ணார், அவதாரம் பண்ணான்னு அர்த்தம். ஜகதி தைத்தரிப்பு கண்டா, தைத்தரிப்பு கண்டா அசுர, தைத்தரிப்புனா அசுரர்களுடைய சத்ரு, அப்படி சத்ருவா இருக்கக்கூடிய கண்டான்னு அர்த்தம். இந்த கண்டா நாதத்தை கேட்டு அசுரர்களும் ஓடி போயிடுவாளாம், அப்படி இருக்கக்கூடிய கண்டா திருமணி. அதனால அசுரர்கள்லாம் கூட பயந்துண்டு ஓடும்படியாக இருக்கக்கூடிய திருமந்தியினுடைய அவதாரம். திருமணியை பத்தி சொல்லச்ச சுவாமி தேசிகனே ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்லியிருக்கார். அந்த அவதாரம் அப்படிங்கறத சொல்லச்சதான் அவர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அதாவது பத்மா அசகாய பரிசார விதோ பிரயுக்தா அப்படின்னு வரும். பெருமாளுக்கு திருவாராதனத்தில் திருமணி நம்ம சமர்ப்பிக்கிறோம், அதாவது திருமணி மணி நாதம் எழுப்புறோம் இல்லையோ, அது என்ன பண்ணா, வித்ரா அசினி விபுத வைரி வருதினீனாம், தேவர்களுடைய சத்ருவான அசுரர்களை ஓட வைக்கும்.
இந்த நாதத்தை கேட்டாலே ஓத ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பகவான் வர்றான்னு தெரியும், வந்தா என்ன ஆகும்னு தெரியும், அதனால அவ ஓட ஆரம்பிச்சிருவா. அந்த மாதிரியாக தைத்திய ரிப்பு கண்டா, தைத்திய ரிப்புன்னா தேவர். இப்ப இந்த இடத்துல தைத்திய ரிப்புன்னா பெருமாள், தைத்தியாரி அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அசுரர்களை ஒழித்தவர் சாக்ஷாத் எம்பெருமான். அவருடைய கண்டாவானது பிராதுர்பவத், இங்க பிராதுர்பவம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணிட்டு ஜகதி, இந்த ஜெகத்துல இருந்து அவதாரம் பண்ணியிருக்கு. அந்த ஆஹா ஆச்சரியம், அந்தன ஆச்சரியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தை சொல்றதுக்கும் அந்தன்னு சொல்லுவா, ரொம்ப துக்கத்துக்கு இருக்கச்சியும் அந்தன்னு சொல்லுவா, ஐயோன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆச்சரியங்கிற அர்த்தத்துல ஹந்தங்கிறது வந்துருக்கு. அந்த கவிதா கேக்க மிருகேந்திர குருமூர்த்தியா, அந்த பகவானுடைய கண்டா இருக்கே அது கவிதார்க்கிக சிம்மம், குரு அப்படிங்கிற குரு ரூபத்துல அது பிராதுர்பாவம் பண்ணிட்டு அவதாரம் பண்ணிட்டு பகவானுடைய அந்த கண்டையானது அவதாரம் பண்ணிட்டு. அதனால பெருமாளுடைய அவதாரம்னு ஒன்று சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பெருமாளுடைய திருமணியினுடைய அவதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அதனால இந்த ஸ்லோகம் பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்த தினபூதே. தீர்த்த தினம்னா தீர்த்தவாரி தினம் அர்த்தம் சொன்ன, அன்னைக்கு பிரம்மோத்சவம் முடிஞ்சு அன்னைக்கு தீர்த்தவாரி நடக்கும். அதனால அந்த தினத்துல பிராதுர் அபவத் பிராதுர்பாவம் பண்ணார். ஜகதி இந்த ஜகத்துல தைத்தரி புகண்டா பகவானுடைய கண்டையானவர் அவதாரம் பண்ணார். அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா, அந்த ஆச்சரியம் கவிதார்க்கிக மிருகேந்திரன சிம்மம்னு அர்த்தம், கவிதார்க்கிக சிம்மம் அப்படிங்கிற குரு ரூபத்துல சாட்சாத் அந்த பகவானுடைய கண்டாவே அவதாரம் பண்ணிட்டு பித்ராசினே விபுத வைரி வருதினே நாம் பத்மா சகாய பரிசார விதவு பிரயுக்தா. அசுரர்களை ஓட்டக்கூடியது அந்த திருமணி, தேவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்க. மொய்த்தேடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்றுரைத்தேன் கண்டிலேனன் கடுவிடையே அப்படின்னு திருக்குமாரர் கூட மொய்த்தேடு நாவின் முழக்கொடு, அதாவது மணியினுடைய நாவினுடைய முழக்கம் மாதிரி சுவாமி தேசியனுடைய நாக்கனுடைய முழக்கம் இருக்குன்னு சாரிகள். பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மகேந்திரபதி தீர்த்த தின பூதே பிராதுர பவத் ஜகதி தைத்தரி புகண்டா அந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா. அடுத்த ஸ்லோகம் தமிமம் ஸ்ரீமத் வெங்கடநாதாச்சாரியம் வதந்தி கிள சந்தா ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதம் சதசத்குணராசி யோகஹானிபியாம். இந்த சாட்சாத் திருமலை அப்பனேதான் வேதாந்த தேசிகன். இப்ப மறுபடியும் அவதாரத்தை பத்தி தான் சொல்ற, அவதாரத்தை பத்தி நிறைய ஸ்லோகம் இருக்கு. தைத்தரிப்பு கண்டான்னு கண்டாவுடைய அவதாரம் இருக்கட்டும், மகான்கள் என்ன சொல்றான்னா சாட்சா திருமலையப்பனுடைய அவதாரம்னு சொல்றான். தமிமம் ஸ்ரீமத் வெங்கட நாதாச்சாரியம் வதந்தி கிள சந்த ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதம். வெங்கடாத்ரியில இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் இவருக்கும் ஒற்றுமை நிறைய இருக்கு. சதசத் குணராசி யோக ஹானிபியாம், சதசத் குணராசி அதாவது நல்ல குணங்கள் சேர்ந்திருக்கு, கெட்ட குணங்கள் விட்டு இருக்கு, இது ரெண்டும் பூர்த்தியா அழகா பெருமாள் கிட்ட இருக்கு. சுவாமி தேசிங்கிட்டே அப்படியே இருக்கு, நல்ல குணங்கள் சேர்ந்திருக்கு, கெட்ட குணங்கள்லாம் விட்டு இருக்கு. அதனால சதசத் குணராசி யோக ஹானிபியாம், நல்ல கெட்ட குணங்கள் யோகன்னா சேர்ந்திருக்கு, ஹானினா விட்டு இருக்கு, ரெண்டு இப்படி ஒன்னு சேர்ந்திருக்கு ஒன்னு விட்டு இருக்கு அப்படின்னு இருக்கு. அப்படின்னால சாட்சாத் எம்பெருமான் தான், எம்பெருமானுக்கு தான் அந்த சுவாவம். தமிமம் ஸ்ரீமத் வெங்கடநாதாச்சாரியம் வதந்தி கிள சந்த, இந்த வெங்கடநாதாச்சாரியர் இருக்காரு, இவர சத்துக்கள் என்ன சொல்றான்னா ஸ்ரீ வெங்கடாத்ரிநாதம், வெங்கடாத்ரிநாதம் தான் இவர் அப்படின்னு சொல்றான். சதசத் குணராசி யோகஹானிபியாம், அதுதான் எத்தனை பொருத்தம். ஏன்னா பெருமாளுக்கு சத்குணங்கள் இருக்கு, அசத்குணங்கள் இல்லை. சுவாமி தேசிகனுக்கும் சத்குணங்கள் இருக்கு, அசத்குணங்கள் இல்லை அப்படின்னு ஆனப்படினால அது ரொம்ப பொருத்தமாக இருக்கு அப்படின்னு. ஆக இதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா,
பெருமாளுடைய அவதாரமே அப்படிங்கிறது ஆச்சு. கண்டாவனுடைய அவதாரம்னு முன்னாடி சொன்னார் இல்லையா, அப்ப பெருமாளுடைய அவதாரம்னே ஆச்சு. அதே மாதிரி சீபாஷ்யகாருடைய அவதாரம் அப்படின்னு கூட ஒண்ணு சொல்றது உண்டு. அந்த காலத்திலேயே இதெல்லாம் பிரசித்தம், சுவாமி தேசியம் எழுந்திருந்த காலத்திலேயே சிவாசகருடைய அவதாரம் தான் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா சிவாசகர் விட்டதெல்லாம் அவர் பூர்த்தி பண்ணி வைக்கிறார், இந்த வியாக்கியானங்கள்லாம் பூர்த்தி பண்றார் எல்லாத்தையும். அதை பத்தி ஒரு ஸ்லோகம், ஸ்ரீபாஷ்யம் விரச்சைய சம்யமிவரோ ஜித்வா ஸ்வயம் வாதினஹ பாஹ்யாம்ச்சாபி குதுருஷ்டிகான் பதி புனர் பாஷ்ய பிரதிஷ்டாசையா ஸ்ரீமத் வெங்கடநாத தேசிக சிரோ ரத்னாத்மனாவிர்பவௌ இத்தேவம் ச வதந்தி ஹந்த கிருதினஹ த்ரைகாலிக ஞானினஹ. சாட்சாத் ஸ்ரீபாஷ்யகாருடைய அவதாரம் அப்படின்னு ஞானிகள்லாம் சொல்றாங்க. இப்ப இதை பத்தி யாருடைய அவதாரங்கிறத பத்தி திருக்குமாரர் கூட சாதிச்சிருக்காரு, வெங்கடேசாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்யேவம் விதர்க்யாயாஸ்து மங்களம். பெருமாள் வெங்கடா திருவேங்கடனுடைய அவதாரமா, அவருடைய கண்டையனுடைய அவதாரமா, இல்ல சீபாஷ்யகாருடைய அவதாரமா, எப்படி வேணா சொல்லலாம் போல இருக்கேன்னு சொல்ற அங்க. அதனால இப்ப என்னாச்சுன்னா, பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு சாட்சாத்த சொல்ல முடியுற மாதிரியாக கண்டையனுடைய அவதாரம் சொல்ல முடியாம சீபாஷ்யகாருடைய அவதாரம்னு சொல்லலாம். அங்கேயே என்ன சொல்ற திருக்குமாரே இந்த மூணையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலாவது சீபாஷ்யகாருடைய அவதாரம் தான் அதைதான் சொல்ற. அதாவது வெங்கடேசாவதாரோ எம் தட்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திராம் சோதவேத்தேவம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் முடிச்சுட்ட. அதுக்கப்புறம் சீபாஷ்யகார பந்தானம் ஆத்மனா தரிசிதம் புனா சீபாஷ்யகார தான் காம்பிச்ச வழியை தானே பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பி அவதாரம் பண்ணிருக்கார் அப்படின்னு கூட சொல்றது உண்டாம். அதுக்கு என்ன சாட்சியும் கேட்டா, அந்த புரட்டாசி திருவோணம் அவருடைய தினத்திலேயே அப்படியே வந்து அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னா. அதனால சீபாஷ்யம் விரச்சைய சம்யமிவரஹா ஜித்வா ஸ்வயம் வாதினஹா சம்யமிவரஹா இந்திர யதிராஜா சீபாஷ்யத்தை ஜெய் சீபாஷ்யத்தை ரசிச்சு ஜித்வா ஸ்வயம் வாதினஹா தானே வாதிகளை எல்லாம் வாதத்துல ஜெயிச்சு பாஹ்யாம்ச்சாபி குதிருஷ்டிகான் புவி புனர் பாஷ்ய பிரதிஷ்டாசையா. பாக்கிய மதத்தை சேர்ந்தவர்கள் குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள்லாம் தப்பா அர்த்தம் சொல்றவர்கள், இவர்களை எல்லாம் ஜெயிச்சு பாஷ்ய பிரதிஷ்டா செய்ய மறுபடியும் சீபாஷ்யத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவரே திரும்பி வந்துட்டாராம். யாரு சீபாஷ்யக்காரர், ஸ்ரீமத் வெங்கடநாத தேசிக சிரோ ரத்னாத்மனாவிர் பவௌ. ஸ்ரீமத் வெங்கடநாதன் தேசிக சிரோ ரத்னம் அப்படிங்கிற ரீதியில தேசிகனாக வந்து அவதாரம் பண்ற அவரே. இத்தே வஞ்ச வதந்தி ஹந்த கிருத்தினா இப்படியாக எல்லாரும் சொல்றா. திரைகாலிக ஜானினா, திரைகாலிக ஜானிகளா இருக்கோ கூட சொல்றா மகர்ஷிகள், அவர்கள்லாம் கூட சொல்றா அப்படின்னு அர்த்தம். அதனால சீபாஷ்யகாரே திருப்பி அவதாரம் பண்ணியிருக்காருன்னு சொல்றதுல பொருத்தம் இருக்கு. என்ன பொருத்தம் கேட்டானா, சீபாஷ்யகாரருடைய கிரந்தங்களை ஸ்தாபிக்க வேண்டியதா இருந்தது. அது சுவாமி தேசிகன் பல விதமா காலக்ஷேபம் சாதிச்சு ஸ்தாபிச்சார். சுவாமி தேசிகன் திருநக்ஷத்திரத்துல கிட்டத்தட்ட 100 தடவை சீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு பெரியவாள் நிர்ணயம் பண்றான். ஏன்னு கேட்டா, சுவாமி தேசிகனே திரிம்சத்வாரம் சிராவித சாரீரக சாஸ்திரம்னு ருஷின்னு சொல்ற, அதாவது சங்கல்ப சூரியோதயம் பண்ணச்ச 30 தடவை காலக்ஷேபம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரே. இப்படிலாம் பார்த்தா 100 கணக்குல வரும் போல தோன்றது. அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா சீபாஷ்யக்காரரே மறுபடியும் சீபாஷ்யத்தை பிரவசனம் பண்ணணுங்கிறதுக்காகவே திருப்பி வந்திருக்க. சீபாஷ்யம் விரசைய சம்யமி வரஹா, சீபாஷ்யத்தை ரசிச்சுட்டு அதை செய்துட்டு அதுக்கப்புறம் அது போயிடுத்துனா என்ன பண்றது, அதுக்காக போகாம காப்பாத்தணும்னா அதை அண்ணா பிரச்சாரத்துல கொண்டு வரணும். அதற்காக சீபாஷ்யக்காரர் அவதாரம் பண்ணார். ரெண்டாவது ஜித்வா ஸ்வயம் வாதினஹா, அதுல வாதிகள்லாம் என்ன கேள்வி கேட்கறவங்களோ அவளை ஜெயிச்சு சீபாஷ்யத்தை ஸ்தாபனம் பண்ற, அதுவும் சுவாமி தேசிகன் பண்றார். பாஹ்யாம்சாதி குதிருஷ்டிகான் புவி புனர் பாஷ்ய பிரதிஷ்டாசையா, சீபாஷ்யத்தை பிரதிஷ்ட பண்ணணும் இந்த பூமியில அப்படிங்கிறதுக்காக. ஸ்ரீமத் வெங்கடநாத தேசிக சிரோ ரத்னார்மணாவிர்பவௌ, அவன் ஆவிர்வாவம் பண்ணான் வெங்கடநாதன் அப்படிங்கிற திருநாமத்தை ஆவிர்வாவம் பண்ணான்.
இத்தேவம் ச வதந்தி ஹந்த கிருத்தினஹா இப்படியாகத்தான் சொல்றா யார் சொல்றா கிருத்தினஹா பாகியசாலிகள் இப்படி சொல்றா த்ரைகாலிக ஜானினஹா த்ரைகாலிக ஜான் முக்காலும் உணர்ந்த முனிவர்கள் சொல்றா இல்லையோ அந்த மாதிரி இருக்கிறவா கூட சுவாமி தேசிகனை பத்தி சொல்லச்ச எம்பெருமானுடைய அவதாரம்னே சொல்றா இல்ல சீபாஷ்யகாருடைய அவதாரம் அப்படின்னே சொல்ற ஏன்னா பாஷ்ய பிரதிஷ்ட வரணுங்கிறதுக்காக திருப்பி சீபாஷ்யை மறுபடியும் ஒரு அவதாரம் எடுத்த அப்படின்னு சொல்ற சீபாஷ்யம் விரச்சைய சம்யம் இவரோ ஜித்வா ஸ்வயம் வாதினா பாஷ்யாம்ச்சாபி குதிருஷ்டிகான் புவி புனர் பாஷ்ய பிரதிஷ்டாசயா ஸ்ரீமத் வெங்கடநாத தேசிக சிரோ ரத்னார்ப்பணாவிர்பவ் இத்தேவஞ்ச வதந்தி ஹந்த கிருதினா த்ரைகாலிக ஜானினா அவனாய சதாம் அசத்குண பிரபலாட்டோப நிபர்ஹணாய ச அபி வைஷ்ணவ தர்ம விருத்தயே ஜனனம் ஸ்ரீ நிகமாந்த சத்குரோஹோ இப்போ அவதாரத்தினுடைய பிரயோஜனம் என்னங்கிறத இனிமே தொடர்ந்து சொல்ல போறேன் அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல அது வரப்போகுது அவதாரம் பண்ணி என்ன சாதிச்ச அப்படிங்கிற விஷயம் அவதாரம் சொன்னா அதுக்கு ஏதாவது நல்ல பிரயோஜனம் இருக்கணும் அதை பத்தி எல்லாம் சொல்ல போற பின்னாடி பாக்கலாம் ஆம்பளம் முடிக்கிறோம் குரவாதிகம் சாம்புதாச்சாரிய சிஷ்யே ஜனா பக்திஹீனா யதீந்திரா பிரியா சியு யதீந்திரா பிரியா விஷ்ணு காருண்யதூரா குதோ முக்தி வார்த்தா ஹிதாதிருக்விதானாம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.